வீட்டில் அபரிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எலுமிச்சை. ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்மில் பலரும் கண் திருஷ்டியில் ரொம்பவே பாதிக்கப்படுவோம். இப்போது உள்ள இளையர்கள் இது போன்ற விஷயங்களை நம்புவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இது மூட நம்பிக்கை இல்லை என்பதை முதலில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குறிப்பாக கண் திருஷ்டியினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடல் சோர்வாக இருக்கும், எந்த ஒரு வேலையை செய்யவும் நாட்டம் இருக்காது, அதோடு அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். இந்த பிரச்சனையில் இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நமது வீட்டு வாசலில் இருபுறமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி வைக்க வேண்டும். அது வாடி போகும் பட்சத்தில் வேறொரு பழத்தை மாற்றி வைக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது நம் குடும்பத்தாரிடம் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆக இப்படி தொடர்ச்சியாக எலுமிச்சம் பழத்தை வெட்டி வைக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்து வீடுகளில் உள்ள ஒவ்வொரு மூலையிலும் சிறிது கல் உப்பை போட்டு வைப்பதும் சிறப்பு. காரணம், இந்த கல் உப்பானது கெட்ட சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது. அடுத்ததாக, நாம் வாழும் வீடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் நம் வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அபசகுனமான வார்த்தைகளை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது. காலை மாலை இரு நேரமும் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். மேலும் வீடு எப்பொழுதுமே நல்ல நறுமணமாக இருக்க பூஜை நேரத்தில் பத்தி ஏற்றி வைப்பதோடு வீடு முழுக்க சாம்பிராணி புகையை காட்ட வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படி செய்வதால் நம் வீடு தெய்வீக கடாச்சம் நிறைந்ததாக இருக்கும். அதே சமயம் நம் வீட்டின் கதவு ஜன்னல்களை எப்பொழுதுமே மூடி வைக்க கூடாது. அவ்வப்போது கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பது அவசியம். மேலே நாங்கள் கொடுத்த குறிப்புகளை பின்பற்றுவதால் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏற்படும் அபரிதமான மாற்றங்களை கண்கூடாகவே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். இவர் நல்ல ஆயுள், ஆரோக்கியம், செயல்திறன், மன வேதனைகளிலிருந்து விடுதலை போன்றவற்றை அளிக்கக்கூடியவர். அவ்வகையில் ஆயுர் தேவதையை குறித்து நடத்தப்படும் ஹோமம் ஆயுஷ் ஹோமம் ஆகும். நமது பொறுப்புகளை சிறப்பாக கையாளக்கூடிய திறனை ஆன்மீக ரீதியில்